சின்ன குறிப்பு சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையல் காலையில் வந்து ரவா கிச்சடி செய்யலான் இருக்கேன். ரவா கிச்சடி இந்த மாதிரி செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். காய்கறி பட்டாணி கேரட்டு பொடிய கேரட்டை கட் பண்ணி பட்டாணி வச்சு குக்கரில் ஒரு சவுண்ட் வர வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு சவுண்ட் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ரெண்டு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு கொத்து, டபுள் ரோஸ்ட் ரவா வந்து முக்கால் கப் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு பற்றச்சு வானையில் வச்சுட்டு ரீஃபைன் ஆயில் நெய் ஒரு ஸ்பூன், ரீஃபைன் ஆயில் மூன்று ஸ்பூன் விட்டுருக்கேன். அடுப்பத்தை வச்சு வானையில் வச்சுருக்கேன். மூன்று ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுருக்கேன். ரொம்ப நல்லா நெய் மண்ணதோடு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கிச்சடி. நெய் நம்ம சேர்க்கறதுனால சாஃப்டாக இருக்கும், கிச்சடி டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இதை நல்லா பொரிஞ்சி வர கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம். இந்த கிச்சடி வந்து அக்கா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நீ இந்த மெத்தடில் செஞ்சுக்காத நல்ல ஒரு வாசம் மனம் தரும் என்று. தாளிக்கிறதுக்கு வந்து கூடுதலாக ஏன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன்னா, இந்த கிச்சடிக்கு கடுகு உளுந்தம்பருப்பு நல்ல கண்ணில் தெரிகிற மாதிரி அதில் இருந்தால் நல்ல கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்கும். இதற்கு வந்து ஒரு சிட்டிகைக்கு மஞ்சத்தூள் தேவைப்படும். ஒரு பக்கம் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிட்ருக்க நான் ஒரு சைடு வந்து வெங்காயம், காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் வந்து குக்கரில் ஏன் வேக வைக்கலைன்னா, நம்ம இந்த தண்ணியில் இந்த எண்ணெயில் நெய்யில் வதக்கிட்டு காலிஃப்ளவர் வந்து நம்ம இந்த நெய்யில் வதக்கி கொடுக்கறதுக்காக நான் குக்கரில் சேர்க்கலை. தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி தவிர்த்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வடச்சட்டியில் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து ஒரு ஆறு மிளகு சேருங்க. அதை தட்டி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் தரும். மிளகு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் ஒரு ஆறு மிளகு தட்டி சேர்க்கிறேன். மிளகு ஒரு ஆறு சேர்த்துட்டேங்க. இன்னும் வந்து ஒரு பக்கம் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வரட்டும். இந்த பக்கம் வெங்காயத்தை வதக்கி கொடுக்கலாம். முக்கால் கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருக்கோம். நான் ஒரு ஆறு முந்திரி சேர்க்கலான்னு இருக்கேன். முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை, கடலைப்பருப்பு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி இல்லைன்னா நீங்கள் கடலைப்பருப்பு வேர்க்கடலை சேருங்க, நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், உங்களை நல்ல ஒரு மனம் தரும். நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும் பார்க்கலாம். பட்டாணி கேரட்டையும் சேர்த்துருங்க. வதங்கட்டும். இப்போ வந்து இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப செவக்க வதங்கணும்னு இல்லை. நான் வந்து தண்ணி சேர்த்துறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பழம் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும் பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து ஒரு கையில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு கையில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வைங்க. நிறைய ரவையை கொட்டிட்டு நம்ம கலக்க கொஞ்சம்
டைம் கொடுத்தோம்னா கட்டி ஆகிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மெத்தடில் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக அருமையாக கிச்சடி நமக்கு ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கரண்டியில் ஒரு பக்கம் கலக்கிறேன், ஒரு கையால் நான் ரவையை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அடுப்பு மட்டும் கொஞ்சம் சின்னதாக எரிய விட்டுக்கோங்க, சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்புறமேல் ரவையெல்லாம் நம்ம வந்து வடச்சட்டியில் சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக அருமையாக ரவா வெஜ் கிச்சடி ரெடி ஆகிடுத்து, அதாவது ரவா நெய் வெஜ் கிச்சடி. இதில் வந்து முழுக்க முழுக்க நெய் பயன்படுத்தி தான் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா பொல பொல பொலன்ட்டு இருக்குது. சுட சுட அருமையாக சாம்பார் சட்னியோட பரிமாறினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சட்னி தான் வச்சுருக்கேன், அது வறுத்தெடுத்த தேங்காய் சட்னி. அதோடு தான் நான் இன்றைக்கி இந்த கிச்சடியை பரிமாற போகிறேன். சுருளை சுருளை கலந்து கொடுத்து நம்ம இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்து கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கலக்கும்போது பஃபியாக பூரிச்சு ரவை வந்து மேலே எம்பும், அதுதான் பதம். ரவையெல்லாம் வெந்துருத்தேன்னு அர்த்தம், தண்ணியெல்லாம் நல்லா சரியாக வந்துருத்தேன்ட்டு அர்த்தம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். வடச்சட்டியிலிருந்து ரவா வெஜ் நெய் கிச்சடியை இறக்கிடலாம். பெரிய குழிக்கரண்டியில் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு ரவா வெஜ் நெய் கிச்சடியை அள்ளி பிளேட்டில் வைங்க. வறுத்தெடுத்த தேங்காய் சட்னியோடு பரிமாறுங்க. சாம்பாரும் இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.